சந்துருமேஸ் மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சகிக்க முடியாத நிறைய போராட்டங்களை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிச்ச ஒருத்தரோட கதையை இங்கே சுருக்கமாக பார்க்க போகிறோம். கடைசி விவசாயி திரைப்படத்தில் நீதிபதி கதாபாத்திரத்தில் ஒரு பெண் நடிச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த மோசமான கசப்பான அனுபவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்க பெயர் ரேச்சல் ரெபேக்கா. தன்னுடைய இளம் வயதில் ஒரு பையன் தன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி தினமும் அவங்கள தொந்தரவு செய்கிறான். ஒரு கட்டத்தில் வீட்டுக்கே உள்ளே வந்து வீட்டில் அவங்க அம்மா மட்டும் இருக்கிற நேரத்தில் ரேச்சலை கத்தியால் தலையில் வெட்டுறான், நெஞ்சில் தோள்பட்டையில் குத்துறான். ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ரேச்சலோட வயிற்றில் கத்தியால் குத்துறான். அடைச்சி வச்ச பிளாஸ்டிக் பையில் ஓட்ட போட்டால் தண்ணீர் எப்படி பீச்சிக்கிட்டு அடிக்குமோ அதே மாதிரி ரத்தம் ஊற்றுது. கையை வச்சு பிடிச்சிக்கிறாங்க, ரத்தத்தை தன் கையால் அடைக்கிறாங்க. விரல் வயிற்றுக்குள்ளே போகுது, உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் விரலால் தொடுற அளவுக்கு வெளியில் வர மாதிரி இருக்குது. அப்போ ரேச்சல் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ரத்தம் அதிகமாக கொட்டுது, காலையில் சாப்பிட்ட தோசை வெளியில் வருதுமா, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு தலையில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க கூச்சல் சத்தம் கேட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் நர்ஸு கிட்ட எல்லாம் ரேச்சல் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு கெஞ்சுறாங்க. அவரோட தந்தையின் நல்ல குணத்திற்காகவும் நல்ல பண்பிற்காகவும் 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 300-500 பேர் ரேச்சலுக்கு ரத்தம் கொடுக்க வர்றாங்க. அந்த மருத்துவமனை சூழல் ரேச்சலை ரொம்ப யோசிக்க வைக்குது. வாழணும், நிறைய செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். என்னைய கத்தியால் குத்தின அந்த பையன் இருக்கிற இதே சமுதாயத்தில் தான் எனக்கு ரத்தம் கொடுத்த நல்ல மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையை போலவே தானும் ஒரு ஆயுர்வேத மருத்துவராகி பல டிவி சேனல்களுக்கு இயற்கை ஆரோக்கிய உணவு முறைகளை பேட்டி கொடுத்து தன்னுடைய காதலனையும் திருமணம் செஞ்சு தனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா துறையில் சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. இதே அவங்க இடத்துல வேறு யாரும் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த பசங்களே இப்படித்தான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், எனக்கு வாழவே பிடிக்கலை, என் வாழ்க்கையே போச்சுன்னு மற்றவங்கள குறை சொல்லியே வாழ்க்கையை ஓட்டியிருப்போம். தனக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவத்திலையும் இருந்த நேர்மறையான விஷயங்களை நினச்சி பார்த்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி பல பெண்களுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரேச்சல் ரெபேக்கா. மருத்துவரை மட்டும் சேவை செய்யாமல் ஊக்கம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து பாலியல் தொழிலாளிகள், பாலியல் வன்புணர்வு உட்பட்ட பெண்கள், எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் பராமரித்து அவங்களுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வர்றாங்க. முதல் பால் மேலே வந்து அடிக்குதுன்னா ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு பேட்டை தூக்கி போட்டு ஓடுறவன் நல்ல பேட்ஸ்மேன் இல்லை. கொஞ்ச நேரம் காத்திருந்து முதல்ல அடி வாங்கின அனுபவத்தை வச்சு அடுத்த பாலில் சிக்ஸர் அடித்து அரங்கத்தையே அதிர வச்சு தன்னை கிண்டல் பண்ணின அதே வாய்களால் தன்னை புகழ வைக்கிறவன் தான் ரியல் ஹீரோ. வர்ற கஷ்டங்களையும் தடைகளையும் தாங்கிட்டு எனக்கான இடம் இது இல்லை, என்னோட இடம் வேறன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தன்னோட குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும்னு முழு மூச்சாக ஒழுக்கத்தோடு படித்து முன்னேற நினைக்கிற அத்துணை மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருளும், பிரபஞ்ச அருளும், சந்துருமாஸ் டீமும் என்றைக்கும் துணை இருக்கும். வாழ்க வளர்கள்.